எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏற்கனவே ஒரு பதிவுல ஆதரவற்றவர்கள் 60 பேருக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த அன்பு இல்லம் அப்படிங்கிற கோயம்புத்தூருடைய ஒரு பகுதி, அங்க அவங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். இன்னைக்கு அதுக்கான பதிவை போட்டதுக்கு பிறகு, சில முன்னெடுப்புகள் சில மசூராக்களுக்கு பிறகு இன்னைக்கு அளக்கிற பணிகளை ஆரம்பிச்சாச்சு. 2 மாதத்துக்குள்ள இந்த பணிகளை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை இறைவன் கொடுத்ததற்கு பிறகு இங்க இவ்வளவு கடினப்பட்டு இந்த நெருக்கடியான சூழலை தாண்டி ஒரு நல்ல வெளிச்சத்தோட சுகாதாரமான கழிப்பறை வசதிகளோட மகிழ்ச்சியான நிறைவான இடவசதிகளோட இந்த மக்கள் இருக்கணும். ஏன்னா மரண தருவாயில சில பேர்லாம் இருக்கிறத பார்க்கும்போது கடைசி காலத்துல அவங்களை நல்லபடியா வழி அனுப்பணுங்கிற விஷயம். அண்ட் இருக்கக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்தவர்கள் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த 9 சென்ட் இடத்தை பயன்படுத்தி, இது அவங்களோட இடம்தான், அன்பில்லத்துக்கு சொந்தமான இடம் தான், அவங்களோட இடத்துல நம்ம இப்ப கட்டடம் கட்டி கொடுக்கிற இந்த பணிகளை இன்னைக்கு நம்ம முன்னெடுத்திருக்கோம். இறைவன் மிக தெளிவா சொல்றான், அல்லாஹ் கொடுத்ததை அல்லாவின் பாதைக்கே செலவு செய்வது அப்படிங்கறதை தவிர நற்கூலிக்கான ஒரு மிகப்பெரிய வழி இல்லை. அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த ஏழைகளுக்கான பணியை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்ட்டு, அதில் ஒரு பணி உங்களுடைய உதவிகளும் இதுல தேவைப்படுது, நீங்களும் கொடுக்கலும் அப்படின்னு முடிவு பண்றவங்க கண்டிப்பா அதுக்கு கரம் கொடுங்க. இறைவன் அதற்கான நற்கூலியை 700 மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவானாக. ஆமீன்.